மாலைமுரசு நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி மாலைமுரசு தொலைக்காட்சி வழங்கும் திரை முரசு. சினிமாவில் கோலிவுடாக இருந்தாலும் சரி, ஹாலிவுடாக இருந்தாலும் சரி, நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அலசி ஆராய போகிற நிகழ்ச்சி தான் இந்த திரை முரசு. வாங்க நேராக நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். திரைமுரசு நிகழ்ச்சியில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற செக்மெண்ட் சினி அப்டேட். சினிமாவில் நடக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகளை இந்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். பொன்னியின் செல்வன் 2 வெளியாகிடுச்சு. இப்போ நல்லபடியாக தியேட்டர்லலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயும் சரி, ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஸ்டார்டிங்லேயும் சரி, நமக்கு கதையை விவரித்தவர் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன். இப்போது அவர் இந்த படத்தை பார்த்தாரா, பார்த்துட்டு அவரோட கருத்து என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தானே கரெக்டாக இருக்கும். பொன்னியின் செல்வன் படத்தோட 2nd பாகம் பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் கடந்த 28ஆம் தேதி வெளியாகியிருந்தது. படத்துக்கு பல்வேறு தரப்பில் இருந்து பல்வேறு விதமான விமர்சனங்களும் வந்துகிட்டு இருக்கு. பொன்னியின் செல்வன் படத்தோட முதல் பாகமானாலும் சரி, 2nd பாகமானாலும் சரி, தன்னோட கம்பீர குரலால் கதையை நம்மகிட்ட நரேட் செஞ்சுட்டு வந்தவர் நடிகர் கமல்ஹாசன். இவர் இயக்குனர் மணிரத்னம் கூட சேர்ந்து ஸ்பெஷல் ஷோவாக PS2 படத்தை பார்த்துருக்காரு. படத்தை பார்த்ததுக்கு பிறகு பத்திரிகையாளர் சந்தித்த கமல், கருத்து வேறுபாடுகள் எல்லா படைப்புகள்லையும் இருக்கும், எல்லா படங்களுக்கும் மாற்று கருத்துக்களும் வரும், அது இந்த படத்தில் இருந்தால் கூட மக்கள் இதை பெரிய அளவில் ஆதரிக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்குன்னு சொல்லியிருக்காரு நடிகர் கமல். தமிழ் சினிமாவோட பெருமையையும் தமிழர் பெருமையும் ப்ரைஸ் பண்ணுற விதமாக ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு துணிச்சல் வேணும்னு சொல்லியிருக்கதோடு, அப்படிப்பட்ட படத்தை எடுத்திருக்கிற மணிரத்னத்தை வீரனும் குறிப்பிட்டிருக்காரு கமல். அவருக்கும் அவரோட குழுவினருக்கும் தன்னோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு. இவரோட இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத்தும் சேர்ந்து படத்தை பார்த்தது குறிப்பிடத்தக்கது. சினிமா ஒரு ஆர்டா இல்லை வணிகமான கேள்வி கேட்டால் பல பேர் சினிமா இஸ் அன் ஆர்ட் ஃபார்ம் மேட் ஃபார் காமர்ஸ் அப்படின்னு தான் பதில் சொல்லுவாங்க. ஆமாங்க, என்னதான் நல்ல விமர்சனங்கள் வந்தாலும் இன்னைக்கு தேதிகளில் அந்த படத்தோட வெற்றியை பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் தீர்மானிக்குது. அந்த வகையில் பொன்னியின் செல்வன் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் என்னன்னு பார்த்துடலாமா? பொன்னியின் செல்வன் 2 திரைப்படம் வெளியான 2 நாட்களில் ₹100 கோடி வசூல் குவிந்ததா படக்குழு அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் இந்த படத்தோட வசூல் குறித்த புதிய அறிவிப்பை படக்குழு இப்போ தெரிவிச்சிருக்காங்க. அதன்படி இந்த படம் வெளியான உலகம் முழுவதும் 4 நாட்களில் ₹200 கோடிக்கு மேலே வசூல் குவிச்சிருக்கிறதா போஸ்டர் வெளியிட்டு அறிவிச்சிருக்காங்க படக்குழுவினர். கோடை விடுமுறை மற்றும் வேறெந்த பெரிய ஹீரோக்கள் படமும் வெளியாகலை என்பதால் படத்தோட வசூல் இன்னும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லப்படுது. பொன்னியின் செல்வன் முதல் பாகம் 32 நாட்களில் 500 கோடி வசூல் செஞ்ச நிலையில் இப்போ அதை விட குறைஞ்ச நாட்கள்லேயே பொன்னியின் செல்வன் 2 500 கோடி வசூலை தொடுங்கிறது தான் தற்போதைய எதிர்பார்ப்பாக இருந்துட்டு வருது. கொஞ்ச நாளாக நம்ம ஆதித்த கரிகாலனாவே பார்த்துக்கிட்டு இருந்து வந்த நடிகர் விக்ரம் இப்போ மறுபடியும் தங்களான் மூடுக்கு போயிருக்காரு. இந்த படத்தோட நிலைமை என்ன, எப்போ வெளியாகும், இது மாதிரியான தகவல்களை இந்த அப்டேட்டில் பார்க்கலாம். பொன்னியின் செல்வன் 2 வெற்றியை தொடர்ந்து நடிகர் விக்ரம் மறுபடியும் தங்களான் படத்தில் இணைஞ்சிருக்காரு. ப. ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் கதாநாயகன் நடித்து உருவாகிற தங்களான் படம் கர்நாடக மாநிலம் KGFல படப்பிடிப்பை முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாளாக பிரேக் எடுத்துகிட்ட விக்ரம் அவரோட பொன்னியின் செல்வன் பட ப்ரமோஷன்களையும் இயக்குனர் ப. ரஞ்சித்தோட நீலம் பண்பாட்டு மையம் சார்பாக நடந்த வானம் கலை திருவிழாவையும் பங்கெடுத்திருந்தார். இப்போ மீண்டும் தங்களான் படப்பிடிப்பை இன்னைக்கு சென்னையில் தொடங்கியிருக்காங்க படக்குழுவினர். இந்த படத்தோட படப்பிடிப்பு 80% முடிவடைஞ்சிருப்பதாகவும் அடுத்த வருஷம் ஃபெஸ்டிவல் ரிலீஸாக வெளியாகும்னு தகவல் வெளியாயிட்டு வருது. நடக்காத விஷயங்களை நடக்கிற மாதிரியே சொல்றது தாங்க சினிமா. சினிமா இஸ் அ பியூட்டிஃபுல் லை அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க. டைம் டிராவலிங் அப்படிங்கிற விஷயமே நடக்காத ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நம்ம கோலிவுட்டுக்கு ஏற்ற மாதிரி ரசிக்கிற வண்ணமா எடுத்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு படத்துக்கு இப்போ 2nd பாகம் உருவாக இருக்கான். அது என்ன படம்? நடிகர் விஷ்ணு விஷால் கதாநாயகனா நடிச்சு கடந்த 2015ஆம் ஆண்டு வெளியான படம் இன்று நேற்று நாளை. இந்த படத்தில் விஷ்ணு விஷாலோட சேர்ந்து மியா ஜார்ஜ் மற்றும் கருணாகரன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிருந்தாங்க. இப்போ 2nd படமான ஐலான் படத்தில் பிஸியாக இருக்கிற ஆர். ரவிக்குமார் இந்த படத்தை இயக்கியிருந்தார். மேலும் இந்த படத்தோட 2nd பாகத்தை எடுக்க அந்த படத்தோட தயாரிப்பாளர் சிவிகுமார் முடிவெடுத்திருக்காரு. இது சம்பந்தமாக நடிகர் விஷ்ணு விஷால் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவர் நடிக்க மறுத்துட்டதாக சொல்லப்படுது. இந்த நிலையில் இந்த படத்தில் இப்போ முதல் பாகத்துக்கு இசையமைச்ச ஹிப்ஹாப் ஆதி கதாநாயகனை நடிக்க ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்களாம். மேலும் ஆர். ரவிக்குமாரோட உதவி இயக்குனர் ஒருத்தர் இந்த படத்தை இயக்க இருக்காராம். இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சீக்கிரமே வெளியாகும்னு கூறப்படுது. கொஞ்ச நாளாக சினிமாவில் இந்த பார்ட் 2 கலாச்சாரம்லாம் குறைஞ்சிருந்துச்சு. பொன்னியின் செல்வன், விடுதலை மாதிரியான படங்கள் கூட கண்டென்ட் அதிகமாக இருந்ததுனால மொத்தமாக எடுக்கப்பட்டு பார்ட் 1 பார்ட் 2னு வந்துட்டுருக்கு. நிலைமை இப்படி இருக்க மறுபடியும் பார்ட் 2 கலாச்சாரம் தொடங்கியிருக்கு. இப்போது இன்று நேற்று நாளை 2 படத்தை பற்றி பேசணும் இல்லையா,
அதே ப்ரொடியூசர் தான் இந்த படத்தையும் பார்ட் டூவாக எடுக்கிறாரு. நலன் குமாரசாமி இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடித்து கடந்த 2013 வருடம் வெளியான படம் சூதுக்கவும். இந்த படத்தில் விஜய் சேதுபதியோட பாபி சிம்ஹா, சஞ்சிதா, அசோக் செல்வன், ரமேஷ் திலக், கருணாகரன், எம் எஸ் பாஸ்கர், ராதாரவி உள்ளிட்ட பலர் நடிச்சிருந்தாங்க. டார்க் காமெடி ஜானரில் உருவான இந்த படம் சின்ன பட்ஜெட்டில் உருவாகி மிகப்பெரிய அளவில் வசூலை பெற்றுச்சு. சந்தோஷ் நாராயண் இசையில் தீம் மியூசிக் பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது. சமீபத்தில் சூதுக்கவும் படத்தோட ரெண்டாவது பாகம் வெளியாகும்னு அந்த படத்தோட தயாரிப்பாளர் சி வி குமார் அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருந்தார். இதனால் மகிழ்ச்சி அடைஞ்ச ரசிகர்களுக்கு சூதுக்கவும் வந்து 10 வருஷம் நிறைவடைஞ்சதை முன்னிட்டு இப்போது அந்த படத்தோட ரெண்டாவது பாகத்தை பற்றின மோஷன் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க படக்குழுவினர். இந்த படத்தில் விஜய் சேதுபதிக்கு பதிலாக மிர்ச்சி சிவாவும் விஜய் சேதுபதி சிறப்பு தோட்டத்திலையும் நடிக்கிறப்பதா அறிவிப்பு வெளியாகியிருக்கு. பாலிவுட் டாலிவுட் மாதிரி ஒரு படத்தில் மல்டி ஸ்டார்ஸ் நடிக்கிற பழக்கம்லாம் கோலிவுட்ல கொஞ்ச காலமாக இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் லோகேஷோட எல்சியூன்னு வந்துட்டதுனால இனி அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனால் இங்கே ஒரு நடிகர் சோலோவாக படம் நடிக்கிறாரோ இல்லையோ, ஏதாவது ஒரு ஹீரோவோட சேர்ந்து படம் நடிச்சுக்கிட்டே வராரு. யார் அந்த நடிகர், இது என்ன படம், இதை பற்றின அப்டேட்டை பார்க்கலாம். ஆர்ய கதாநாயகனா நடிக்க இயக்குனர் மனு அனந்த் இயக்கத்தில் உருவாகிற படம் மிஸ்டர் எக்ஸ். ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் படத்தில் விஜய் சேதுபதி கூடவும் 10 தல படத்தில் சிம்புகுணம் நடிச்சிருந்த கௌதம் கார்த்திக் இந்த படத்தில் ஆர்யா கூட சேர்ந்து நடிக்கிறாரு. இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் ஷிபு நினன் தாமஸ் இசையமைச்சிருக்காரு. பிரின்ஸ் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகிற இந்த படம் தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாளம், தெலுங்கு, கன்னடம் மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகளில் வெளியாக இருக்கு. இப்போ இந்த படத்திலிருந்து ஒரு மோஷன் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க படக்குழுவினர். நாவலை வச்சு படம் எடுக்கிறாங்க அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் நாவலை படமாக்குறது அவ்வளோ சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு புக்கை படிக்கும் பொழுது நம்ம கற்பனையே அதுக்கான விஷுவலை கிரியேட் பண்ணிக்கும். இது படிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஏன்னா இது அவங்கவுங்க தனிப்பட்ட கிரியேட்டிவிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம். இதையே படமாக எடுத்தால் டைரக்டர் அப்படிங்கிற ஒருத்தரோட கிரியேட்டிவிட்டி தான் படமாக்கப்படும். அது எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிடுமா அப்படின்னு ஆணித்தரமாக சொல்ல முடியாது. அதனால தான் என்னவோ இந்த இயக்குனர் அவர் நாவலை மையமாக வச்சு எடுக்கிற படத்தை பார்த்து பார்த்து செதுக்கிட்டு வராராம். கங்குபா படத்தில் நடிச்சிட்டு வர சூர்யா இந்த படத்தை தொடர்ந்து வெற்றிமாறன் இயக்கத்தில் உருவாக இருக்கிற வாடிவாசல் படத்தில் நடிக்க இருக்காரு. சமீபத்தில் விடுதலை படத்தை தொடர்ந்து அந்த படத்தோட ரெண்டாவது பாகத்தோட பணிகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா வாடிவாசல் பட வேலைகளை தொடங்கியிருக்காங்க. சீசு செல்லப்பா எழுதின வாடிவாசல் அப்படிங்கிற குறுநாவல தழுவி எடுக்கப்பட இருக்கிற இந்த படம் ஜல்லிக்கட்டு மற்றும் அதை சுற்றி நடக்கிற அரசியலை மையமாக வச்சு உருவாக இருக்கு. இந்த நிலையில் சமீபத்தில் இந்த படத்தை பற்றி பேசின தயாரிப்பாளர் கலைப்புடி தானு ஜல்லிக்கட்டுக்கானக்கான பயிற்சிக்கு மட்டுமே ₹1.5 கோடி செலவழிச்சிருக்கதாகவும் வாடிவாசல் படத்துக்கான சிஜி பணிகள் லண்டனில் நடைபெற்று குறிப்பிட்டிருந்தார். நெப்போட்டிசம் குள்ள சீக்கிரமே நுழைய இருக்கிற பாலிவுட்டோட சூப்பர் ஸ்டார். இந்த மாதிரியான பல செய்திகளை நம்ம சினி எக்ஸ்பிரஸ் செக்மெண்ட்ல பார்க்கலாம். பாலிவுட் சினிமாவோட முன்னணி நட்சத்திரமா இருப்பவர் ஷாருக் கான். இவர் பதான் படத்தோட மாபெரும் வெற்றியை தொடர்ந்து இப்போ ஜவான் படத்துல நடிச்சிட்டு வராரு. இவரோட பையன் ஆரியன் கான் இப்போ ஒரு இணைய தொடரை இயக்குறது மூலமா இயக்குனரா அறிமுகமாக இருக்கிறாராம். சினிமா துறையை மையமா வச்சு உருவாகிற இந்த சீரியஸுக்கு ஸ்டார்டம் அப்படின்னு தலைப்பு வச்சிருக்காங்க. 6 எபிசோட்களை கொண்ட இந்த சீரீஸை ரெட் சில்லிஸ் என்டர்டெயின்மெண்ட் வெளியிட இருக்காங்க. மாநாடு படத்தோட வெற்றியை தொடர்ந்து இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகி இருக்கிற படம் கஸ்டடி. நாக சைத்தன்யா கதாநாயகனாக நடித்து கீர்த்தி செட்டி கதாநாயக நடிச்சிருக்கிற இந்த படத்தில் இளையராஜா மற்றும் யுவன் சங்கர் ராஜா சேர்ந்து இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்தில் இருந்து டீசர் பாடல்கள்னு தொடர்ந்து வெளியாகி கவனிக்கப்பட்டு வர நிலையில் கஸ்டடி படத்தோட ட்ரெய்லர் வர 5ஆம் தேதி வெளியிட இருப்பதா படக்குழு போஸ்டர் மூலமாக அறிவிச்சிருக்கிறாங்க. நடிகர் சித்தார்த் கதாநாயகனாக நடித்து இயக்குனர் கார்த்திக் ஜி கிரீஷ் இயக்கத்தில் உருவாகி இருக்கிற படம் டக்கர். திவ்யன்ஷா கௌஷிக் கதாநாயகியாக நடிச்சிருக்கிற இந்த படத்தில் யோகி பாபு, முனிஷ்காந்த் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் முன்னாள் கதாநாயகனாக இருந்த நடிகர் விக்னேஷ் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படம் கடந்த 2016 வெளியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் பல காரணங்களால் ரிலீஸ் தேதி தள்ளி போனது. இப்போது 26ஆம் தேதி வெளியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இசையமைப்பாளர் ஜஸ்டின் பிரபாகரன் இசையில் ஏற்கனவே பல பாடல்கள் வெளியான நிலையில் இப்போது ஒரு புது வீடியோ பாடலை நாளைக்கு வெளியிட இருக்காங்க படக்குழுவினர்.
பாலிவுட் சினிமாவின் முன்னணி நடிகர் கிருத்திக் ரோஷன். இவர் நடிச்சு கடைசியா வெளியான விக்ரம் வேதா படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறல. இப்போ வார் 2 படத்துல நடிக்க இருக்கிற கிருத்திக் ரோஷன் அடுத்ததா கிறிஸ் படத்தோட 4வது பாகத்துல நடிக்க முடிவெடுத்து இருக்கிறாராம். இந்த படத்தை இயக்குனர் சித்தார்த் ஆனந்த் தயாரிச்சு இயக்குனர் சித்தார்த் மல்கோத்ரா இயக்க இருக்காரு. இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. பாலிவுட் நடிகர் அபிஷேக் பச்சன் சமீபத்தில் சோசியல் மீடியாவில் ரசிகர்கள் கூட உரையாடினாரு. அதில் ஒரு ரசிகர், ஐஸ்வர்யா ராய் நல்லா நடிக்கிறாங்க, அவங்கள தொடர்ந்து நடிக்க விடுங்க, உங்கள் மகள் ஆரத்யாவை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பதிலளித்த நடிகர் அபிஷேக் பச்சன், எந்த ஒரு டென்ஷனும் ஆகாமல் ஐஸ்வர்யா ராய் நடிக்க நான் எதுக்கு அனுமதி தரணும், அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை அவங்க செய்கிறாங்க, இது அவங்களோட உரிமைன்னு சொல்லியிருக்காரு. மார்வல் சூப்பர் ஹீரோ படங்களில் உலகளவில் அதிக ரசிகர்களை சம்பாதித்த கதாபாத்திரம் அயன்மேன். கடந்த 2019 ஆண்டு வெளியான அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் படத்தில் அயன்மேன் இறப்பது போல காட்டப்பட்டது ரசிகர்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. இதை தொடர்ந்து வந்த எந்த மார்வல் படங்களும் சரியாக சோபிக்காததால் மல்டிவர்ஸ் டைம் டிராவல்னு ஏதாச்சும் சாக்கு சொல்லி மறுபடியும் அயன்மேன் கதாபாத்திரத்தை கொண்டு வர திட்டம் வராங்களாம் மார்வல் குழுவினர். என்ன நேர்களை இன்னைக்கான திரைமுரசு நிகழ்ச்சியில் நிறைய சினிமா பற்றின விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நாளைக்கு இதே ஷோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் திவ்யா. பை பை.